ஹாய் குட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெரி குட். இன்னைக்கு உங்களுக்கு பாருங்க, சின்ன ஒரு கதை, அருமையான கதை, அழகான கதை சொல்ல போறேன். என்ன நானாஜி, டெல் மீ நானாஜி, சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்களா? சொல்லுங்க நானாஜி. இப்போ உங்களுக்கு சொல்லறார், என்ன சொல்ல வர்றார்? பொய் சொல்லாதே. என்ன சொல்லுங்க? சத்தமா பொய் சொல்லாதே. சரி, ஒரு முறை பிள்ளைகளை ஒரு முறை என்ன ஆகுதுன்னு சொன்னா, நபிகள் நாயகிட்ட ஒருத்தர் அட்வைஸ்க்காக வராரு. பெரிய மகான்கள் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட அட்வைஸ் கேட்க போவாங்க இல்லையா, அது மாதிரி நேராக அட்வைஸ்க்காக போறாரு. போயிட்டு என்ன சொல்றாரு, இறைவனுடைய தூதரே, எனக்கு ஒரே ஒரு அறிவுரை தான் சொல்லணும், ஒன்லி ஒன் அட்வைஸ், ஒரே ஒரு அறிவுரை மட்டும்தான் நீங்க எனக்கு சொல்லணும், நான் அதை ஃபாலோ பண்ணுவேன், நான் அதை கேட்டு அதை மட்டும் நடக்கிறேன், நீங்க சொல்லுங்க நான் கேட்கறேன். நபிகள் நாயகம் சிரிச்சுட்டு சொல்றாரு, அப்படியா, சரிப்பா, நீ என்ன செய்யற, இப்போ அதுல இருந்து பொய் சொல்றதை விட்டுடு அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? பொய் சொல்லாது அப்படின்றாரு. அவர் உடனே என்ன சொல்றாரு? சந்தோஷமாயி போச்சு, இவ்வளவுதானே விஷயம், இனிமேல் வந்து நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு நேரம் வீட்டுக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் இரவு நேரம் வருது. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? திருடர். அவர் எப்படிப்பட்டவர்? திருடர். அவர் என்ன செய்வார்னா, இரவு நேரங்கள் வந்து திருட போவாங்க இல்லையா, இரவு நேரம் வந்த உடனே திருடுறதுக்கு தயாராகிறாரு. உடனே வந்து யோசனை வருது, நபிகள் நாயகம் கிட்ட நம்ம வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கோம், பொய் சொல்லக்கூடாதுன்ட்டு. நாளைக்கு நம்ம போகணும்னு சொன்னா, இப்ப நேற்று என்னப்பா செய்துட்டு இருந்த நைட்ல நீ அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்பாரு. கேட்கும் போது நான் பொய் சொல்ல முடியாது, நான் திருட போனேன்னு சொன்னா நபிகள் நாயகத்துக்கிட்டையும் கெட்ட பேர் ஆயிடும், அவங்களுடைய தோழர்கள்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டயும் எனக்கு கெட்ட பேர் ஆயிடும், என்னடா பெரிய ஒன்பாக போச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்து யோசனை பண்றாரு. போலாமா வேணாவா, போலாமா வேணாவா சொல்லி யோசனை பண்ணி யோசனை பண்ணி கடைசியில் என்ன ஆகிப்போச்சுன்னா, பொழுது விடிஞ்சு போச்சு. அன்னைக்கு அவர் என்ன ஆகிப்போச்சு? திருட போல. அடுத்த நாள் திருட போல. அடுத்த நாள் திருட்டிட்ட வந்து விட்டுட்டாரு. பாருங்க, உண்மை பேசுறது என்ன ஆகிப்போச்சுன்னா, ஒரு பெரிய குற்றத்தை வந்து தடுத்துடுச்சு. சரி, அடுத்த முறை என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னா, அவர் நல்லா குடிப்பாரு, குடிக்கிற பழக்கம் உண்டு அவருக்கு. என்ன ஆகிப்போச்சு தெரியும்னு சொல்லிட்டு நபிகள் நாயகத்துக்கிட்ட போனா, குடிக்க போறாரு. குடிக்க போகும்போது என்ன ஆயிப்போச்சுன்னா, குடிக்க போறாரு. குடிக்க போகும்போது திடீர்னு ஞாபகம் வருது, நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டோமே. நம்ம கேட்பாங்க, என்ன செய்தீங்கப்பா நீங்க பகல்ல அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம என்ன சொல்லணும்? குடிச்சிட்டு இருந்தோம், குடிக்க போனேன், குடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லணுமே. குடி பெரிய பாவமாச்சே, இது தடுக்கப்பட்டதாச்சே, அதனால என்ன செய்யறதுரா, இது ஒரு பெரிய சிக்கல மாட்டிட்டேன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு கடைசியில குடியும் விட்டாரு. முதல்ல என்ன செய்தார்? திருட்டு விட்டாரு. ரெண்டாவது வந்து குடியும் விட்டாரு. இப்படி வந்து டே பை டே ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட வந்த கெட்ட பழக்கத்தை எல்லாத்தையும் விட்டுட்டார். இல்லைன்னு சொன்னா நபிகள் ஆகிட்ட சொல்ல வேண்டியது வரும், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் வந்து அவர் கெட்ட பேர் ஆகிடும், இவன் குடிக்காரன், இவன் திருடன், இவன் பொய் சொல்றவன் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன்னா, ஒன்னு ஒன்னா வந்து என்ன செய்யறாரு, அவரு எல்லா கெட்ட பழக்கமும் விட்டுட்டு நல்ல மனிதராக மாறிடுறாரு. பாத்தீங்களா பிள்ளைகளே, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன ஒரு அறிவுரை வந்து உண்மையை பேசணும்னு சொல்ற அந்த அறிவுரையில என்ன ஆகி போச்சு, ஒரு மனிதன் வந்து நல்ல உத்தமமான மனிதனாக மாறிட்டான். நாமளும் வந்து இந்த அட்வைஸ் எடுத்துப்போமா, சத்தமா சொல்லுங்க, எடுத்துப்போமா, எடுத்துப்போம். எஸ், ஆமா, இன்னில இருந்து நாமும் வந்து நம்முடைய வாழ்க்கையில பொய்யே சொல்லக்கூடாது. ஓகேவா? ஓகே, எல்லாத்துக்கும் நீங்க என்ன செய்யணும்? ஓகே, சரி. இனி இன்னொரு நாள், இன்னொரு அழகான சம்பவத்தோட உங்களுடைய டெல்மி நானாஜி மீண்டும் இன்ஷால்லா வருவார், உங்களுக்கு அற்புதமான ஒரு சம்பவத்தை சொல்லுவார். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய டெல்மி நானாஜி. அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள்.